தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே நின் திருவடி சரணம் சரணம் அம்மா சுடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் பிரவேசிப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெரு வாழ்வு வாழ்வதற்கு வழி துணையாய் நமக்காகவே இங்க வந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாச நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் ஆலோசகர் நந்தி நாடி இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாருமே ஆனந்தமான வாழ்க்கைய வாழலாம் வணக்கம் அம்மா நற்பவி முத்து மாறி உன்னை பொருளோடும் போற்றாத நாளில்லை தாயே ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனின் அம்சமான எங்களது இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முத்து மாரியம்மனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஓங்கி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி சொல்லுங்கம்மா அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த

அது கடைகளாக இருந்தா கூட அதை வந்து இருப்பியல் வாஸ்துவின்படி கிராவிட்டி செக் பண்ணி அதாவது கிராவிட்டி செக் பண்ணும்போது கிராவிட்டி கிராவிட்டி நம்ம கடைக்கு வெளியில தவறா இருந்தாலும் கடைக்குள்ளேயே நம்மளோட செட் பேக்லேயே வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணி வாஸ்துவில் அதாவது இருப்பியல் வாஸ்துவின்படி நிரந்தர தீர்வு எடுத்து அந்த இடத்துல வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அதாவது முன்னேற்றமான அந்த வணிக அந்த தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகிறதும் நல்ல லாபகரமான தொழிலை அமைக்க ஏற்படுத்தி கொள்ளவும் இந்த இடத்துல வந்து இருப்பியல் வாஸ்துபடி நம்மளால் சிறந்த கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் பண்ண முடியும் இதற்கு நான் பார்த்த ஒரு ஒரு கடைக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் ஒரு ரோடு அமைந்திருக்கும் போது தென்கிழக்கு சைட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த இடத்துல வந்து வியாபாரம் பார்க்கும்போது நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் ஆனா அந்த இடத்துல ட்ரான்சாக்சன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்கும் பண வரவுல வந்து வர மாதிரி தெரியும் ஆனால் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது அல்லது வந்த பணம் தேவையில்லாமல் செலவாகிட்டு இருக்கும் அந்த கடையை அந்த தொழில நடத்தக்கூடிய பெண்களாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பாதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து கிராவிட்டி செக் பண்ணி கடையும் அப்போ வந்து அந்த கிழக்கு பகுதி ரோட்டையும் தெற்கு ரோட்டையும் நம்மளால நிச்சயமாக ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம கடைக்குள்ள சின்ன கரெக்ஷன் வந்து அந்த கிராவிட்டி செக் பண்ணி செட்பேக்ல நம்ம வந்து அந்த கிராவிட்டி நம்மளுக்கு கடைக்கு பாதிக்காத அளவுக்கு நம்ம தொழில் நிறுவனத்தை பாதிக்காத அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த கிராவிட்டி அந்த செட்பேக்ல நம்ம வந்து நிரந்தரமான ஒரு வாஸ்துப்படி ஒரு கரெக்ஷனை பண்ணிக்கிறோம் அப்ப அந்த இடத்துல வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்ல தீர்வும் வருமானம் அப்படிங்கிறது நிலையானதா இருக்கிறதுக்கும் தொழில் வந்து அடுத்தடுத்த முன்னேற்றத்துல போறதுக்கும் இது போல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி தீர்வு எடுக்கலாம் கடைகளுக்கும் நிச்சயமா அந்த இருப்பியல் வாஸ்துப்படி நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் கரெக்ஷன்ஸ் எளிமையா இருக்கும் நன்றி வாழ்க தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கமா இப்போ வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸாக இருந்தாக்கா கரெக்ஷன்ஸ் பண்ணலாமா இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போய் வேலை பண்றோம் எங்களுடைய வேலை நிரந்தரமான வேலையா இருக்கணும் நல்ல பண வரவு நல்ல சேலரி ஹைக் கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா இதற்கு இருப்பியல் வழிவகுக்கும் நிச்சயமா அதுக்கு நீங்க இருக்கிற குடியிருக்கிற வீட்டோட இருப்பியல் வாஸ்து தான் வேலை செய்யும் அப்ப உங்க வீட்டோட இப்ப நீங்க பெண்களா இரு பெண்கள் பெண்ணா நீங்க இருக்கிறதுனால உங்க வீட்டோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் கவனிக்கப்படும் இது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கும் இந்த இருப்பியல் வாஸ்துபடி இந்த ரூல் பொருந்தும் இப்போ கிராவிட்டி அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு தெற்கு பகுதிகளை ஆய்வு பண்ணி சரி பண்ணும் பொழுது அதில் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உங்களோட சேலரியில் ஹைக் ஆகிறது இது எல்லாமே கொடுக்கக்கூடியது உங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்து இது வந்து தீர்க்கமாக நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஆணாக இருக்கும் பட்சத்தில் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு பகுதி கிரா கிராவிட்டு வீட்டுக்கு வெளியில செக் பண்ணி நம்ம வந்து அதை கரெக்ஷன் சின்னதா பண்ணும் பொழுது நிச்சயமா ஆண்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் பணவரவு அவங்களோட தொழில வந்து நிரந்தரமான ஒரு நிலையை எல்லாத்தையுமே கொடுக்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து குடும்ப தலைவரின் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது வட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி எடுத்துக்கலாம் குடும்ப தலைவி அப்படின்னா வடகிழக்கு சார்ந்த வடக்கு இது மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப அதை வந்து சின்னதாக பண்ணும் பொழுதே நிச்சயமா இந்த இருப்பியல் வாஸ்துவின் படி வளர்ச்சி பாதையில் ஒவ்வொரு குடும்பமும் உண்டான நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும் பரிகாரம் இந்த வாஸ்துவின் வழியாக நன்றி வாழ்க நற்பவி சின்ன கல்லு பெரிய லாபம் எல்லாரும் மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதும் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து வாழ்க்கையில் இந்த இருப்பியல் ஈற்று கொடுக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா இவ்வளவு சொல்லும் எனக்கு ஒரு கேள்வி தோணுது நீங்க உங்களால மறக்கவே முடியாத ஒரு வாஸ்து அனுபவம் ஒரு வாஸ்து கிளையண்டை பத்தி எங்க கூட பகிர்ந்து கலந்துக்கோங்கம்மா நிச்சயமாகம்மா இப்போ இந்த வாரம் நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டு இவங்க வந்து இங்கே சென்னையில் தான் இருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வீட்டோட அமைப்பில் இவங்கள இவங்க அவங்க சொல்லும் சொன்னதே நான் எங்கள் வீடு பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி இருக்குது ஆனால் எங்களால் வந்து வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு தான் கட்டியிருக்கேன் மேற்கு தெற்கு குறைவான காலி இடம் ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து பண வரவுல ட்ரான்சாக்ஷனில் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டோட பெண்களோட நிலையில ஆரோக்கியத்தில் பெரிய வந்து ஒரு ஒரு சரியில்லாத நிலையை நாங்கள் ஃபில் பண்றோம் இதுமூலம் நிறைய கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல போய் நேரடியாக நம்ம வந்து இருப்பியல் வாஸ்துப்படி அந்த வீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தென்கிழக்கு அதாவது வடக்கு விட வடக்கு கிழக்கு காலி இடம் அதிகங்கிற நிலையில வடக்கை விட கிழக்கு பகுதி அதிக காலி இடம் விட்டுருந்ததுனால அந்த இடத்துல தென் தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ரெண்டுமே வந்து வடமேற்கு சார்ந்த வடக்கு வடமேற்கு சார்ந்த மேற்கோட பேலன்ஸ் ஆகாத காரணத்தினால அந்த இடத்துல வந்து இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிப்பில் இருக்கு பெண்களின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இல்லை வடமேற்கும் பாதிக்கப்பட்டதுனால அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் தொடர்பான ஒரு இஷ்யூ வந்துருச்சு அப்படிங்கிறத சுட்டி காட்டிட்டு அதை வந்து வீட்டுக்கு வெளியிலயே அவங்க காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையிலேயே ஒரு சின்னதாக ஒரு வால் ஒரு சவரை எடுத்து எந்த இடத்துல வந்து அந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை போட்டு எந்த இடத்துல ஒரு சவர் குறுக்க வச்சா இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத சொல்லி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த அவங்க வந்து செய்து உடனே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டோட மெஷர்மெண்ட்டு டைரக்ஷன்ஸ் அவங்க வீட்டோட நார்த்து எந்த பக்கம் திரும்பி இருக்குதுங்கிறத வச்சு நம்ம வந்து அவங்க வீட்டில் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த இருப்பியல் வாஸ்துவின் மேலே முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு அப்போ இது மாதிரி சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணினாலே நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க முழுமையாக நம்பி நம்பி அது இப்போ இந்த கரெக்ஷனாக பண்ணிகிட்ருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு அந்த அதாவது அந்த நோய்கள் தீர்வதற்குண்டான நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க டிரான்சாக்ஷனில் உள்ள சிக்கல்கள் தீரும் பணம் அதை வந்து அவங்க செய்துட்ருக்க தொழிலில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நல்லா நல்லா தூங்குவாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த இருப்பியல் வாஸ்துபடி இந்த சின்னதா ஒரு அந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இந்த சுவர் ஒன்று வைக்கும்பொழுது இது வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்து இந்த சரி பண்ணும்பொழுது நிரந்தர தீர்வு அதன் பிறகுமா வீட்டுக்குள்ள நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு அது வந்து இதை பண்ணி முடித்து அவங்க நல்ல ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த இருப்பியல் மேல அதிகப்படியான நம்பிக்கை வரும்போது நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க விஸ்வரூப வெற்றியை இருப்பியல் வாஸ்துவின் படியாக வழியாக அவங்க நிச்சயமாக அனுபவிப்பார்கள் நன்றி வாழ்க நற்பவி யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு உங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை வந்து எங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு உயரிய நோக்கோடு நீங்க வந்து பணியாற்றி நிச்சயமா என்னோட கிளைண்ட்ஸோட வெற்றி தான் என்னோட வெற்றி இந்த வெற்றி பாதையில நான் போறதுக்கு எங்களோட இஷ்ட தெய்வமான சமயபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளால தான் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து சாதாரணமாக தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேச வந்த போது எனக்கு வந்து இந்த நர்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னோட குருநாதன் மூலமா எனக்கு கிடைச்சது அதன் பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வந்து இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற இந்த வாஸ்துவின் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில அப்படியே மெராக்கலா இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கையும் நற்பவியும் என்னோட குருநாதரும் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க அவங்க ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி அந்த வெற்றியை அவங்க அனுபவிக்கும் போது அந்த வெற்றி தான் என்னோட வெற்றியாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் நன்றி வரி பரிகாரம் இல்லாத இந்த வாஸ்துவின் வழியாக நிரந்தரமான மிகப்பெரிய வெற்றியை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுக்க முடியும் நன்றி வாழ்க நிச்சயம் வெற்றி உனக்கு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா நம்ம கவிதா அம்மா சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து சாப்ட்வேர்ல ஐடில ஒர்க் பண்றாங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை கனவு மோகம் இருக்கு இது நிறைவேறுமா டேரட் ஜோதிடம் வாயிலாக எனக்கு இதற்கான தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கவிதாமா உங்களுக்காகவே அம்மா இப்ப காடு பாக்குறாங்க கவலையே படாதீங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதிகபட்சமா ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா வந்திருக்கிற காடு நல்ல காடு ஆனா வந்து அது அதுல வந்திருக்க நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிரக பாதிப்புகள் இருக்கிறத சுட்டி காட்டுது அப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து வீ வாஸ்து படி இருப்பியல் வாஸ்து படி இவங்க வீட்டோட பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதி செக் பண்ணி சரி பண்ண வேண்டிய பகுதி வாஸ்துபடியும் வீட்டை அமைச்சுக்குங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா இது வந்து துரிதப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும் அந்த வாய்ப்பு வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களோட கிரக நிலைகள் இருந்தாலும் அதுல வந்து எந்த தடைகள் தடங்கல்களும் இல்லாம குருவருளும் திருவருளும் சேர்ந்து நல்லபடியா நீங்க வந்து வெளிநாட்டு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்க நற்பவி அம்மா சொன்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க கூடிய விரைவிலேயே நீங்க நினைத்த அந்த வெளிநாட்டிலேருந்து இருந்து எங்களுக்கு லெட்டர் எழுத மறந்துடாதீங்க மிக்க நன்றி அம்மா அடுத்ததாக கார்த்திக் சார் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு அவர் வந்து அவங்களுடைய அம்மா பக்கம் இரண்டாவது மகன்மா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு வரன் கிட்ட வருது எல்லாம் ஓகேன்னு பேசி முடிக்கும் போது டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து களைஞ்சு போயிடுது இதற்கும் தீர்வு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து அவங்க குடியிருக்கிற வீட்டோட கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஆய்வு கிட்ட உட்பட்ட பகுதி நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இரண்டாவது ஆண் வாரிசு அப்படின்னா வட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி செக் பண்ணி டைமென்ஷன்ஸ் போட்டு எந்த இடத்துல அவங்களோட அடுப்பு எரியுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதை பார்த்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் அவங்க வீட்டோட அந்த கிச்சன்ல இருக்கிற அவுட்லெட்டு தண்ணி அதாவது பாத்திரம் கழுவுற சிங்க்லேருந்து தண்ணி போற அந்த அந்த ப பைப் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதும் அது வந்து இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் டைரக்ஷன்ஸை போட்டு பார்த்து அவங்க வீட்டோட அளவுகளை எடுத்து நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு விரைவில் திருமணம் சிறப்பான ஒரு வரணம் அமைந்து நடக்கும் இதுக்கு இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் கிராவிட்டி வீட்டுக்கு வெளியில் ரோடு எந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணணும் இருப்பியல் வாஸ்துப்படி இதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணால் பரிகாரம் இல்லாத நிரந்தரமான ஒரு தீர்வை அந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும் நன்றி வாழ்க நற்பவி கார்த்திக் சார் அம்மா சொன்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க கூடிய விரைவிலேயே அதி சிறப்பான கெட்டி மேளம் உங்க வாழ்க்கையில் கொட்ட எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா பொதுவாகவே சொல்லுவாங்க பணம் அப்படிங்கிற ஒரு மூன்று எழுத்து சொல் நம்ம கிட்ட இருந்தாலே போதும் நம்ம எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பணமழை எங்க எல்லார் வீட்லேயும் கொட்டணும் அதற்கு உங்க ஸ்டைல்ல ஒரு விளக்கம் கொடுங்க நிச்சயமா எப்பவுமே நம்ம வந்து பணமழை கொட்டணுங்கிறத விட ஆரோக்கியமா எல்லாருமே இருங்க ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறத நம்ம நிறைய அறிவுறுத்திட்டு வரோம் இதில் நிறைய முறை நம்ம சொன்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சனை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் இதில் வந்து இது வந்து சுத்த சுக்கரன் அப்படிங்கிற அந்த ஆதிக்கத்தை நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இந்த அவங்களுக்கு வந்து ஒரு எளிமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்ர ஹோரையில் கல் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் இது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இது கூடவே இன்னொரு பொருள் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அதையும் நீங்கள் வாங்கி நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்க இப்போ வந்து அதனால் வந்து நல்ல ரிசல்ட் எடுத்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஒருத்தர் செய்து பார்த்து அது பலன் கிடைச்ச பிறகு தான் நான் வந்து டிவியில் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கணும் இந்த வெள்ளை மொச்சைங்கிறது சுக்கரனுக்கு உண்டான தானியம் அப்போ அந்த பொருளையும் நீங்கள் வந்து இந்த கல் உப்பு வாங்கும்போது வெள்ளை மொச்சையும் ஒரு நூறு கிராமோ அளவும் கல் எத்தனை அளவும் அளவு வந்து உங்களுக்கு உங்களோட விருப்பம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இதையும் வாங்கிட்டு வந்து ஆனால் நியூஸ் பேப்பர்லலாம் கட்டி வைக்காதீங்க ஒரு செம்பு பாத்திரத்தில் போட்டு அல்லது ஒரு வெள்ளி பாத்திரம் இருந்தால் அதில் போட்டு வைக்கிறது சால சிறந்த விஷயம் பூஜை ரூமில் வச்சுருங்க அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இதை எடுத்து பயன்படுத்துங்க அல் அதுபோல் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் செய்துட்டு வரும்போது நிச்சயமாக இந்த சுக்கரனோட ஆதிக்கம் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுபோலவே பூஜை அறைகளில் வந்து நீங்கள் வந்து பத்தி வந்து ஒரு ஒவ்வொரு வீடுகள்லையும் ஏற்ற வேண்டியது ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் சந்தன பத்திகள் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்து எல்லாமே ஒரு எப்படி எல்கேஜி யூகேஜிலே இருக்கக்கூடாது அடுத்த அடுத்த லெவல் நீங்கள் வரணும் இப்போ இது போல ஏற்கனவே சந்தன ஊதுபத்தி பயன்படுத்திகிட்டு இருக்கவங்க அடுத்தது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் பத்தி வந்திருக்கு அந்த பத்தியை ஏற்றி வைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டோட அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை அந்த வந்து ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் இதையும் பயன்படுத்துங்க நீங்கள் அனைவரும் இந்த போல நல்ல விஷயங்களை நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு ஃபாலோ பண்ணி அதை ரிசல்ட் எடுத்து ஃபீட்பேக் நிறைய கொடுக்குறீங்க இதனால் வந்து நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் என்னோட வெற்றியாக நான் நினச்சி அடுத்தடுத்து நிறைய என்னோட ஊக்கமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குற வாய்ப்பை இயற்கையும் என் குருநாதனும் எனக்கு கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்துங்க நன்றி வாழ்க நர்பவி கூடவே நர்பவி சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கேங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே மிராக்கலாக பிரம்மாண்டமாக விஸ்வரூபமா வந்துகிட்டே இருக்கும் நன்றி வாழ்க நர்பவி

பாடங்களை படித்தவர்களுக்கு தான் இதை பற்றி அறிவு உள்ளவங்களுக்கு தான் இது தெரியும் கிராவிட்டினா என்ன ஆற்றல்னா என்ன எனர்ஜினா என்ன நான் வந்து பிராணி கீலிங்ல மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸ்வி அவங்களோட ஃபாலோ நான் அவங்களோட நிறைய கோர்சஸ் முடிச்சிருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஃபீல் பண்ணுற விஷயங்கள் நல்லாவே நமக்கு தெரியும் இது போன்ற பைனாப்பிள் வ ஊதுபத்திகளை பொருத்தும் போது அந்த வீட்டோட எனர்ஜி டோட்டலாக மாறும் டிவைன் எனர்ஜி அங்கே உள்ள உள்ளே வரும் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியோட எனர்ஜி செக் பண்ணுற எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டோட எனர்ஜி வந்து வயலட் கலராக மாறும் டிவைன் எனர்ஜி வயலட் கலர் அப்போ வந்து அந்த எனர்ஜியை மாற்றும் இங்கே என்ன தான் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அந்த எனர்ஜி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் யாரும் கொடுக்காத விஷயத்த கொடுக்கணும் மக்கள் பயனடையணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட கொடுக்குற இந்த விஷயங்களை எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு பிரம்மாண்டத்தை மாற்றத்தை கொடுத்துட்டு தாங்க நன்றி வாழ்க நர்பவி பைன் ஆப்பிள் குள்ள பைனான இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் உங்களுடைய தனித்துவம் உங்க ஸ்டைல் சொல்லலாம் நன்றிங்கம்மா அம்மா நீங்க வந்து வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கணும்னு சொல்றீங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் எனக்கும் அது இருக்குமா ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி மூணு வெள்ளினு வாங்கி 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 கல்லுப்பே பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா ஆயிடுது அது என்னம்மா பண்றது சரிங்கம்மா வாங்குறீங்க கல்லுப்பு வந்து அடுத்த அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு உங்க பாத்ரூம்ல வைங்க ஏன்னா நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நெகட்டிவிட்டியை கொண்டு வர ஒரு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு பவுலில் போட்டு வைங்க வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து கிளாஸ் எட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க குளிக்கிற தண்ணியில ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு குளிச்சுக்கங்க வீடு மாப் பண்ணும்போது குளிச்சுக்கங்க பேலன்ஸும் ஒரு அரை அரை பாக்கெட்டு அளவுக்கு இருக்குன்னா தொடர்ந்து ஃபாலோ பயன்படுத்த ஆரம்பிங்க நிறைய உப்பு பாக்கெட் சேரும்போது எதாவது ஒரு கோவில்களுக்கோ இல்லை அன்னதானம் நடக்கிற இடங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு இது போல் வாங்கி இந்த உப்பையும் கொடுத்துருங்க அவங்க பயன்படுத்திட்டோம் வாங்கி வச்ச உப்பை கோவிலுக்கெல்லாம் கொடுத்துட்டா நம்மளோட பொருளெல்லாம் போயிடும் ஏதாவது நம்மளோட வீட்டு மகாலட்சுமி போயிடுவாங்க இது போலலாம் நெகட்டிவாக யோசிக்காதீங்க நல்ல நிறைய தானங்கள் கொடுக்க ஆரம்பிங்க ஒரு காலத்தில் ஒரு இது போல் நீங்கள் செய்துட்டே வரும்போது என்ன ஆகுனா இந்த உப்பு எவ்வளோ இருக்கோ அந்த உப்பை போட்டு அந்த அளவுக்கு சமைச்சி தான தர்மங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றம் வரும் அவ்வளோ நல்ல நிலைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும் பரந்த மனப்பான்மையோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணத்தோட தானங்களை நிறைய அதிகப்படுத்துங்கள் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையுங்கள் நன்றி வாழ்க நர்பவி இதான் உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம இந்த மாதிரி அன்னதானம் செய்வதன் வாயிலாக சாப்பிட்ட வயரும் மனதும் அந்த இறைவனம் நிச்சயமா நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம நிறைய இன்றைக்கி வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் நிறைய போய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய சர்ஜரி பண்ணிக்கிறோம் நிறைய செலவு பண்றோம் ஆனா ஒருத்தருக்கு ஒரு பத்துரூவா கொடுக்கணும்னா நம்ம யோசிக்கிறோம் இந்த நிலையை மாற்றத்தை கொண்டுவாங்க பார்த்த இடத்துல எல்லாம் யாரெல்லாம் வந்து அடுத்த வேலை உணவு இல்லாத இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச ஒரு பத்து ரூபா பணம் கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ உங்க மன தயங்காமல் இதை உதவி செய்யறத கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒரு அரை கிலோ உப்பு பயன்படுத்திட்டா கூட அரை கிலோ உப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு இரநூறு பேருக்கு சமைச்சா இந்த அரை கிலோ உப்பு போட்டு அரை இரநூறுல முந்நூறு நானூறு பேருக்கு கூட சமைச்சா தான் இந்த வந்து ஒரு அரை கிலோ உப்பு போட்டு நம்ம சமைக்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம உயரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல பண வரவு வரணும் இதெல்லாம் நிச்சயமா மாற்றம் கொடுக்கும் இப்போதைக்கு ஒவ்வொருத்தருக்கா உணவு கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது உணவு கொடுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் ஒரு டெய்லி கொடுக்க முடியல வாரத்துல ஒரு உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அடுத்த வேலை போய் கோவில்ல போய் வச்சு பிரசாதமா கொடுத்துட்டு வர ீங்க அடுத்த வேலை உணவு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம தெருவோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க அது அவங்களுக்கு முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச உட உடைகளை கொடுங்க உப்பெல்லாம் ரொம்ப குளிர்காலமாக இருந்தால் போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க கம்பளி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி உங் தானங்களை மேம்படுத்துங்க அவங்கள அவங்க அப்படி இருக்காங்க இப்படி அவங்கள குறை சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க அது நம்ம வேலை கிடையாது அது அவங்களோட கர்மா நம்மளோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தானங்களை எடுக்கும் கொடுக்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கும் போது நிச்சயமாக உங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகிறதும் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது நீங்களே கண்கூடாக உணர முடியும் நன்றி வாழ்க நர்பவி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்ன மாதிரி பசித்த வயிறை கண்ட போதெல்லாம் வாடினெண்ணு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா தானத்திலே சேர்ந்தது அன்னதானம் அதை செய்தாலே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் பதிவு பண்ணிக்கோங்க அம்மா நாங்க எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்றோம்னு உங்களுக்கே தெரியும் மேஜிக்கல் நம்பர் இந்த வாரம் எங்களுக்காக என்ன நம்பர் சொல்ல போறீங்க நம்பர்ஸ் அப்படிங்கறது நீங்க வந்து இப்போ மேஜிக்கல் நம்பர்ஸ் நிறைய முறை உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மேஜிக்கல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மேஜிக்கா வேலை செய்யுதா அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கூட ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய ட்ரிபிள் ஃபோர் சொல்லியிருக்கேன் ஃபோர் ஃபோர் சொல்லியிருக்கேன் ட்ரிபிள் சிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபோர் சிக்ஸ் சொல்லி இது மாதிரி ஒவ்வொரு புரோகிராம்லயே நிறைய உங்களுக்கு நம்பர் சொல்லிட்டு இருக்கேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இது வந்து மெராக்கல் நம்பர் சாண்டிங் பண்ணணும்னா என்னென்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கோங்க சாண்டிங் பண்ணால் மனசுக்குள்ளே நம்ம ஜெயிக்க ஜெபிக்கிறது தான் சாண்டிங் அப்படின்னு சொல்கிறது அதனால் வந்து இது வந்து பெரிய ஒரு மிராக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் இந்த ஒரு நம்பர் போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய நம்பர்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இதை இந்த ஒன் நைன் எழுதிட்டு கீழே செவன் எழுதுங்க செவன் என்ன எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உடனே நடக்கிறதுக்கு இதை வந்து ஒரு க்ரீன் கலர்ஸ் ரவுண்ட் போட்டிருங்க ஒரு பழைய ஏதாவது ஒரு பேங்கிள் மாதிரி வச்சு ஒரு அழகாக ஒரு ரவுண்டு கிளாக் வைஸ்ல போட்டுட்டு இந்த நம்பர்ஸ் எழுதிருங்க இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது எபிசோட்ல நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நீங்க என்ன பயன்படுத்திட்டு இருக்கீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்துட்டு இருக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கிளம்பி போறீங்க அப்படின்னா ஒரு கார்லேயோ ஒரு டூ வீலர்லேயோ எதுவும் ஒரு வெஹிக்கிள்ல ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதுலயும் ஒண்ணு ஒரு நம்பர்ஸ் வரும் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் வெஹிக்கிள் நம்பர் வரும் இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் வந்து எழுதிட்டு இருக்க நம்பர்ஸ் நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏஞ்சல்ஸ் நம்ம கூட வந்துட்டாங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் அப்ப தொடர்ந்து நீங்க எழுத ஆரம்பிச்சிருக்க இந்த நம்பர்ஸை எழுதுங்க சிறப்பாக எழுதுங்க இதில் ஏற்கனவே நான் சொன்ன இன்னொரு நம்பரை மறக்காம இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எழுதிருங்க செவன் ஃபோர் ஒன் எழுதிருங்க கீழே கீழே வந்து என்னன்னா தெய்வீக சக்தியுடன் உங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த நம்பர் என்னங்க இந்த மூணு நம்பர் எழுதியாச்சு பண வரவுக்கு தொழில் வரவுக்கு ஆனால் எல்லா விஷயத்திலயும் வளர்ச்சி அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் எழுதியாச்சு ரெண்டாவது வந்து அது உடனே நடக்கணும் துரிதமா நடக்கிறதுக்கு செவன் ஃபோர் ஒன் கீழே வந்து நாலு எட்டு அப்படிங்கிறது இதுக்கு வந்து தெய்வ ஆற்றல் தெய்வ சக்தி இருந்தால்தான் இது எல்லாமே சாத்தியம் அப்போ உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைச்சி இல்லது குல தெய்வத்தை நினைச்சி இந்த நம்பர் எழுதிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நம்பர் எடுத்து படிங்க அந்த நம்பரை வரிசையா மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க அதன் பிறகு உங்க எந்த விஷயத்துக்காக இந்த நம்பர் எழுதுறீங்க அந்த விஷயம் இப்போ ஒரு திருமணத்துக்காக எழுதுறீங்க அப்படின்னா அந்த திருமணம் நடந்து முடிந்த மாதிரி ஒரு கற்பனையாக கனவு கண்டு காட்சிப்படுத்துனீங்க அப்படின்னா அதாவது மைண்ட் பவர் ஆல்பா மைண்ட் பவரும் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த நம்பர்ஸும் வேலை செய்யும் அழகா ரிசல்ட் எடுத்துடலாம் எந்த விஷயமா இருந்தாலும் பெரிய பெரியதும் பரிகாரங்கள் இல்லாமல் ஏன்னா தெய்வத்தையும் இது கூட இணைச்சிட்டோம் பிரபஞ்சத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பியாச்சு இந்த நம்பர் எழுதியாச்சு அதை சீக்கிரமாக நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சாச்சு அது கூட தெய்வ ஆற்றலையும் இணைச்சாச்சு அப்புறம் என்ன நமக்குள்ள ஆழ்மனத்திலையும் பதவி வச்சாச்சு நமக்குள்ள இருக்கிற சக்தி தான் வலிமையான சக்தி அப்ப இது ஆழ்மன சக்தியும் பயன்படுத்தும் போது நிச்சயமா பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் நன்றி வாழ்க நற்பவி இது போன்ற நிறைய உங்க வாழ்க்கையில் ஏதாவது விஷயங்களுக்கு ரிசல்ட் எடுக்கணும் அதை எப்படி நாங்கள் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு செய்ய தெரியாமல் இருந்தால் திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் சென்னையில் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் அப்போ வந்து இது நம்ம நிறைய ஜாதகங்களையும் கொண்டு வாங்க பார்த்துட்டு உங்களோட விஷயங்கள் எந்த ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தடைகளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தீர்வு எடுக்க முடியும் இந்த நம்பர்ஸ் எழுது வேற நம்பர்ஸ் உங்களுக்கு உண்டான பர்டிகுலர் நம்பர்ஸ் இது வந்து இப்ப நம்ம பொது தளத்தில் சொல்றது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது ஜெனரல் மெடிசன் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி உங்களுக்கு உண்டான விஷயத்துக்கு உங்க கிரகங்களின் அடிப்படையில உங்களுக்கு உண்டான அந்த பிரபஞ்சத்தின் சாவி அப்படிங்கிற அந்த நம்பரை எடுத்து கொடுத்து அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி அந்த விஷயத்துக்கு நீங்க கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஒன் ஹவர்ல வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து அழகான தீர்வு கொடுக்கிற வரைக்கும் என்னோட வாட்ஸ்அப்ல உங்களை குரூப்ல வச்சிருந்து உங்களுக்கு அருமையா உங்களோட விஷயத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும் என் இறையாற்றல் துணிகடன் என்னால் அப்போ வந்து என்ன நீங்க நேரடியாக இந்த மூன்று நாட்கள் சந்திக்கலாம் நேரடியாக சந்திக்க முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமா இதுக்கு ஒரு கட்டணம் உண்டு நர்பவி வாழ்க நர்பவி தடைக்கற்களை தகர்த்தெறிந்து வெற்றி படிக்கட்டுகளாய் மாற்றி அமைப்பதே இந்த எண்கள் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா அடுத்ததாக எங்களுக்கான தாரை இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் என்னம்மா இந்த வார நிச்சயமா சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்லிடலாங்கம்மா அதாவது இப்போ எதுக்காக வந்து இந்த மூன்று நாட்கள் நம்ம வந்து டைரெக்டாக அவங்கள பார்க்கணுன்னு இருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னாங்கம்மா இப்போ நிறைய நம்ம வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்கிறோம் நிறைய நம்பர்ஸ் சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோன்லேயே கேட்டுட்டு இருக்காங்க ஃபோனில் கேட்கும்போது நம்மளால் அவங்க முன்னாடி எழுதி காட்ட முடியாது அப்போ வந்து அதுக்கு

மக்களுக்கு கொண்டு போய் உண்டான ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூனிவர்ஸை வந்து நம்ம வந்து தேங்க் பண்ணணும் அதாவது கிராட்டிட்யூட் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத அந்த வார்த்தை வந்து அடிக்கடி நம்ம மனசுக்குள்ள சொல்லணும் எழுதணும் அதாவது பிரபஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் வந்து கிராட்டிட்யூட் யூனிவர்ஸ் சொல்றோம் அப்ப அந்த இடம் இது போன்ற வார்த்தையை சாண்டிங்க நம்ம பண்ணும் பொழுது மனசுக்குள்ள சொல்லும் பொழுது பிரபஞ்சமே நன்றி அப்படிங்கிற தமிழில் கூட நம்ம அழகாக சொல்லலாம் சொல்லும் பொழுது நிச்சயமே இந்த பிரபஞ்சம் யாரையுமே நம்ம வந்து ஒரு நன்றியோட ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் செய்ததை அவ நன்றி சொல்லும் போது அவங்க மன இன்னும் அடுத்த உதவிகளை நமக்கு செய்யறதுக்காக முன் வருவாங்க இது பிரபஞ்சத்திற்கும் இது பிரபஞ்சமும் இது விதி விதிவிலக்கல்ல இதை சொல்லுங்க நிச்சயமா விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது நன்றி வாழ்க நர்பவி நிச்சயமா பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் நன்றியுமா நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நர்பவி நன்றிமா இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு இருக்கேன் டேரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி அங்கே இடி முழங்குது சாமி தங்க கலசம் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் அடுத்த நிகழ்ச்சியில் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்